இப்பொழுதும் கூட நாம் ஜெபிக்க போகிற மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த ஆல் இந்தியா கிறிஸ்டியன் சர்ச்சஸ் கவுன்சில், இது தேவ தரிசனத்தோடு கூட ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. இந்த ஏஐசிசிசி மூலமாக நம்முடைய தமிழகம் எங்கும் இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் திருச்சபை ஊழியர்களையும் ஒன்று இணைத்து தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றும்படி, இந்த ஏஐசிசிசி என்பது தேவனிடத்திலிருந்து மகிமையான திட்டங்களை பெற்று இந்த பூமியிலே திருச்சபை மூலமாய் ஊழியர்கள் மூலமாய் நிறைவேற்றுகிற உன்னதமான நோக்கத்தோடு கூட ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஐக்கியமானது, இயக்கமானது தொடர்ந்து கத்தரால் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவனே இந்த ஏஐசிசிசியினுடைய தலைவராக இருக்கிறபடியால் இதில் நோக்கங்களை எல்லாவற்றையும் கத்த நிறைவேற்றி இந்த ஏஐசிசிசியை அகில இந்தியாவுக்கு நம்முடைய பாரத தேசத்திற்கும் ஒரு ஆசீர்வாதமான இயக்கமாக இதை மாற்றித்தரும்படியாக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அசம்பிள்ஸ்கால் திருச்சபை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இல்லை மிரக்கு சர்ச்சினுடைய போதகர் பாஸ்டர் ஓஇ வர்கீஸ் ஐயா நமத்தில் வந்திருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சிகரன காரியம். ஒரு மூத்த தேவ ஊழியர், கத்தரால் வல்லமையாக உபயோகப்படுத்தப்பட்டு வருகிற ஒரு பரிசுத்தவான், அவர்கள் வந்து நம்மை இந்த ஜபத்தில் நடத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல வந்து பார்க்கும் பொழுது சொர்க்கத்தில் இருக்கிறது போல் எனக்கு தெரியுது. இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய கன்வென்ஷன் மாநாடுகள் எல்லாம் பார்த்திருக்கிறோம், ஆனால் இந்த இடத்தில் பரிசுத்தாவியானுடைய ஒரு ஆளுகையும் பரிசுத்தாவியானுடைய வழிநடத்துதலும் அவருடைய பிரசன்னமாகுதலும் இந்த இடத்துல என்னால் உணர முடிகிறது. நீங்கள் எத்தனை பேர் அதை ருசிக்கிறான்னு எனக்கு தெரியல. அந்த ருசிக்கிறவங்க மட்டும் தலைக்கு மேலே கரங்களை தட்டி நம்மட பரிசுத்தை ஆவியானதான் கௌரவப்படுத்தும். அவட மகிமை எல்லாரும் தலைக்கு மேலே கரங்களை தட்டி முடிந்தால் 2 நிமிஷம் ஆவியிலே அந்நிய பாஷையில பேசுங்க. எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தானே, கனத்துக்குரியவங்க தானே, மேன்மைக்குரியவங்க தானே. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். இரண்டாவது என்னோட மனதுக்குள்ளே தென்படுறது, ஏற்கனவே ஏதோ ஒரு ராஜ்யத்திலே ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலிருந்தாம் எழுப்புதல் தேசத்துக்கு புறப்பட போகுது என்று சொல்லி. அது உண்மையாகவே இந்த மாநாட்டிலிருந்து தான் அந்த எழுப்புதல் நம்ம தேசத்துக்கு பற்றி எரிய போகிறாரோ என்பது எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு விசுவாசமாக தான் தெரியுது. என்னை கவனிக்கிறாரா இல்லை ஸ்டேஜுக்கு வர்றவங்களை கவனிக்கிறா எனக்கு தெரியல. ஊழியக்காராக நாம் மனப்பூர்வமாக நம்மட வலதுகரத்தை அசைத்து நம்மட தமிழ்நாட்டில்தான் எழுப்புதல் இந்த தேசங்கள் முழுவதும் ஏற்றுமதி செய்ய வேண்டும். தேவனுடைய ஃபயர், தேவனுடைய அக்கினி நம்மட தேசத்தை பற்றி பிடிக்க வேண்டும். தேவனுடைய மகிமை நம்மளிலூடிதான் அது வெளிப்பட வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. என் தேவன் அதை செய்ய போகிறார்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையால் நான் ஊழியம் ஆரம்பித்து 40 வருஷத்துக்கு மேலாகுது. நான் ஊழியம் செய்கிற காலகட்டத்தில் இதே போன்ற யாரும் எந்த மாநாடுகளை நடத்தி உற்சாகப்படுத்தினதில்லை, யாரும் இந்த அளவுக்கு பொறுப்படுத்து தியாகப்பட்டதும் கிடையாது. இந்த மாநாடினுடைய உண்மையான காரியத்தை நம்ம பார்க்கும்பொழுது இதை தலைமை தாங்கி பொறுப்படுத்து நடத்துகிற கனத்துக்குரிய பிஷப் அவர்கள், அவருடைய இருதயத்திலே தேவன் விதைத்த வித்து அது முளைத்து வளர்ந்து இன்னைக்கு படர்ந்து இந்த தமிழ்நாட்டினோட மத்திய பகுதியில் அவருடைய தரிசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக, இதுதான் உண்மையுள்ள தரிசனம் என்பதை தேவன் காண்பிக்கும்படியாக இந்த நாளை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வயதிலே பெரியவர், சரீரத்திலே பலவீனமுடையவர், இந்த தமிழகம் இந்தியா முழுவதிலும் ஓடி ஓடி அவரோடு இணைந்த ஒரு சேனையை சேர்த்து கொண்டு ஒவ்வொரு கிராமங்களா பட்டணங்களா சென்று
நம்மளை எல்லாம் ஒன்றாக இணைத்து கூட்டி இங்க கொண்டு வந்தது லேசான காரியம் அல்ல. அப்படியானா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறது உண்டானால் அவர் 120 வருஷம் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பாராக. எல்லாரும் எங்கேயோ போற பாருங்க, பாஸ்டர்ஸ் என்ன கவனிக்கணும், இந்த ப்ரோக்ராமை எடுத்து நடத்துகிற விஷயம், அவர் 120 வருஷம் உலகத்தில் உயிரோடு இருக்கணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அவரே கேட்டா சொல்லுவாங்க, இன்னைக்கே என்ன ஜெபம் பண்ணி அனுப்பிடுறேங்க சொல்லுவான். நாம் அதை சம்மதிக்க கூடாது. அவருடைய ஆயுசு தேவன் வலதுகரத்தில் தீர்க்க ஆயுசு இருக்குது, அவருடைய இடதுகரத்தில் செல்வமும் கனவும் இருக்குது. இது ரெண்டையும் கர்த்தர் அவர் கொடுக்க வேண்டும். அவரோடு கூட ஊறு மாறுவனுமாக செயல்படுகிற எல்லா கனவான்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, யோவின் புத்தகம் சொல்லுகிறது, அவர் செய்ய நினைத்ததை தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆனபடி இந்த தமிழகத்திலே இந்த குறித்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானம். கர்த்தர் நமக்கு அதை செய்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கின்றேன். மல்கியாவின் புஸ்தகம் 3:17 சொல்லுகிறது, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தன கூலியம் செய்கின்ற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனை கூலியம் செய்கிறவனுக்கும் அவர் கூலியம் செய்யாதவனுக்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அதனுடைய 6 சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்தராக நீங்கள் நிர்மூலம் ஆகவில்லை. நல்ல கவனிக்கணும், கடந்த 2 ஆண்டுகளுக்குள்ள 100,000 பரிசுத்தவான்கள், 1,000,000 விசுவாசிகள் நம்ம பூமி இன்னும் கொரோனா மூலமாக வாரப்பட்ட இடத்துல நீங்கள் நானும் உயிரோடு இருக்கிற பார்த்தீங்களா? இதா கர்த்தருடைய பெரிய கிருபை. உயிர் உள்ளவர்கள் தலைக்கு மேலே கரங்களை தட்டி என்னை உயிரோடு வைத்த தெய்வம், என் சபையை காத்த தெய்வம், என் குடும்பத்தை பாதுகாத்த தெய்வம், இந்த வரைக்கும் என்னை வழிநடத்தின தெய்வம், எனக்கு போதுமானவர் என்று சொல்லி நன்றி கடையாளமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் எல்லாம் ஊழியம் செய்யும் பொழுது வருமானம் இல்லை, சாப்பாடு இல்லை, வாகனம் இல்லை. என்னோட 2 பையனங்கள் இந்த இடத்துல இரவும் பகலும் உழைச்சி கொண்டு இருக்கிறாங்க. மற்ற நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு இருக்கிற 2 பையங்களை இதுக்காக நான் விட்டு கொடுத்துட்டோம். அவங்க முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு நேரம் இல்லை. இரவும் பகலுமாக ஓடி ஓடி உழைக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரோடு கூட அநேக கனவான்கள் இரவும் பகலுமாக உழைக்கிறார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவன் சொல்லுங்களேன் கம்பீரத்துடன் அறுப்பான். நமக்கு இதுக்கு பிற்பாடு ஒரு பெரிய அறுவடை இருக்குது. கனத்துக்குரிய மோகன் சி ஐயா அவரிடத்துல என்னோட மகன் பேசும்பொழுது அவரோட பாரத்தை அவனிடத்தில் அவர் ஷேர் செய்திருக்கிறார். என்ன பாரம் கேட்டா, ஒரு கிராமத்துக்குள்ள 100 குடும்பம் இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்க. அந்த கிராமத்து பாஸ்டருக்கு 10 விசுவாசி தான் இருக்குது. ஆனா எழுப்புதல் வந்த பிற்பாடு அந்த கிராமத்தில் 100 குடும்பமும் அல்லங்கில் 1,000 குடும்பமும் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த 10 விசுவாசிக்கு போதகராயிருந்த ஊழியக்காரன் 1,000 விசுவாசிகளுக்கு போதகராக மாறும் என்று ஒரு தரிசனம் அவருடைய நெஞ்சுக்குள்ளே பதிந்திருந்ததை அவர் ஷேர் பண்ணியிருக்கிறார். நிச்சயமாக இந்த மாநாடுக்கு பிற்பாடு யாபேசின் எல்லை விரிவாக்கப்பட்டபடி உங்களுடைய ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க போகிறார்கள். கொள்ளை பொருளன் ஆத்துமாக்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு நிமிஷம் எழும்பி நிற்க முடிந்தால் எழும்பி நில்லுங்க, பார்ப்போமே. நாம் இந்த ஐக்கியத்துக்காக செபிக்க போகிறோம், இந்த ஸ்தாபனத்துக்காக செபிக்க போகிறோம். தேவன் நட்டதை ஒருவனும் பிடுங்க முடியாது. அவர் நாட்டாத்த நாட்டெல்லாம் பிடுங்கி போடுமா? இது கர்த்தர் நாட்டினது உண்மையானால் அவர் இதுக்கு நீர் பாய்ப்பார், வேலி அடைத்து பாதுகாப்பார். எந்த தோபியாவும் எந்த சல்பெல்லத்தும் எந்த லூசி பேரும் எந்த கோலியாத்தும் எந்த தீய சக்திகளும் இந்த ஐக்கியத்தை அழிக்க முடியாது. வலதுகரம் இருந்தால் உயர்த்துங்க, ஆமீன் சொல்லுங்க. இது கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலதை மேற்கொள்ளுவேன் சொன்னார் அல்லவா. என் ஆண்டவோட பெரிய கரம், என் ஆண்டவோட மகிமையுள்ள கரம், இந்த ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்தாபனத்தை, இந்த ஐக்கியத்தை என் தேவன் தாமே அனுகிரகித்து ஆண்டவரே இதுக்கு இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் தனிப்பட்ட
முறையில் கர்த்தரை சந்தித்து அவர்களோடு கர்த்தரை பேசி அவங்கட புத்தியோ ஞானமோ சுயமோ அவங்கட படிப்போ பணமோ இதுக்குள்ள செயல்படாதபடி தேவனுடைய ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரோடு கூட இருந்து இந்த தேசத்தை ஆண்டவரே கலக்கும்படியாக இந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக எங்களுக்கு கற்றுத்தர என் தேவன் அவர்களுக்கு கிருபை தருவீராக. இது நிமித்தமாக எங்களை தேசத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும், வல்லமை உண்டாகட்டும். இதுக்குள்ள எந்த கலக்கங்கள் வரக்கூடாது, எந்த பிரிவினைகள் வரக்கூடாது, எந்த பாகுபாடு வரக்கூடாது, பெருமை இதுக்குள்ள வரக்கூடாது, எந்த திருட்டுத்தனம் இதுக்குள்ள இருக்கக்கூடாது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற எந்த ஒரு காரியங்களும் இதுக்குள்ள நுழைய விடாதபடி நீங்க இதை பார்த்து நடத்தும்படி நான் செபிக்கிறேன். உங்களோட மகிமையை வெளிப்படுத்தும்படி செபிக்கிறேன். நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து ஆண்டவரே இந்த ஐக்கியத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அனுகிரகித்து நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். மோகன்தாஸ் ஐயா அவர்களையும் குடும்பத்தையும் அவரோடு ஒத்துழைத்து நிற்கிற டீமுடைய ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் மறுபடியும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தீர்க்காயுசு பலன் கொடுத்து கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தும்படி நான் செபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீரா. உங்களோட நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். என்னுடைய பொருளாதார தேவைகள் அனைத்து சந்திக்கணும். அன்னைக்கு ஐந்து அப்பத்தை கையில் எடுத்து 5000 அதிகம் பேருக்கு கொடுத்து 12 கூட மிஞ்சினது போல இந்த கூட்டம் முடியும் பொழுது ஒரு சிங்கிள் நயா பைசா கடன் இருக்க கூடாதப்பா. எந்த டென்ஷன் வரக்கூடாதப்பா. ஒருத்தருக்கு ஒரு மனஸ்தாபம் வரக்கூடாதப்பா. வானத்தின் வாசல் திறந்து அனைத்தும் தேவைகளையும் கர்த்தரை சந்திப்பீராக. மிஞ்சி எடுக்க தேவன் உதவி செய்வீராக. கர்த்தரை செய்ததுக்காக நன்றி கரத்திலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கரங்களை தட்டி எல்லா ஆண்டுக்கும் மகிமையை செலுத்துவோமா. லெட்ஸ் கோ பிகன். தேங்க்யூ பாஸ்டர்.